நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு சீ லைஃப். ஸோ அதுக்கு டிக்கெட்லாம் பார்த்து கரெக்டாக ஸ்லாட் புக் பண்ணி இதோ வந்திருக்கோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் பிகாஸ் திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஐ திங்க் ஒன் அண்ட் ஒன்லி 360 இது அக்வேரியம் மாதிரி. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் குட்டி பசங்களுக்காக, அவங்க வந்துட்டு நிறைய கார்ட்டூன்ஸில் இருக்க கேரக்டர்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் அவ்வளோவா தெரியாது, உள்ளே போய் பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. நடந்தே குடுக்கிட்டு ஓடி வந்தால் டைம் போடணுன்னு எக்ஸாக்டாக வந்துட்டோம். உள்ளே போகலாம். இது எங்கேருந்து பார்த்தா பெங்குயின்லாம் தெரியுது. கொஞ்சம் ஃபிஷஸ் போட்டிருக்காங்க, அதில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோரி. ஃபைண்டிங் நீமோல டோரி வரும்ல பாருங்க, கீழே பாருங்க, ப்ளூ கலரில் போகிறாங்க. அதோ தெரியுதா, அதுவும் கீழே. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார் ஃபிஷிங்கை பார்த்தோம். ஸோ வி கேன் டச் இட் சீ. ஸோ அதான் அதுவும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வித்தியாசமான இடம், இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத ஒரு இடம், நாங்கள் போகாத ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். போகிறோம். எந்த இடம் அப்படின்னா கூறுங்கள். நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். இங்கே பர்மிங்ஹாமில் வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கே போனதில்லை, பார்த்ததே இல்லை. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது பாருங்க, வாசலில் தான் நிற்கிறோம். கோயிலோட கோபுரம்லாம் கட்டிட்டு இருக்காங்க போல. இப்போதான் ஆமாம், இன்னைக்கு வேற நியூ இயர், பிரசாதம் புளி சாதத்துக்கு வெயிட் பண்றோம். பட் பெருமாள் கோயில் என்ன போடுவாங்கன்னு தெரியல, புளி சாதம் இருந்துச்சுன்னா அமேசிங். சோ இருங்க, இதுதான் வந்துட்டு கோயிலோட கேம்பஸ். ஐயோ சாரி, இதான் கோபுரம் கோயில் உள்ள. ஸோ இந்த கோயிலோட பேர் வந்துட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாலாஜி டெம்பிள், பர்மிங்ஹாமில் இருக்குது. கூட்டமாக இருக்குங்க, நம்ம ஊருக்கு ஈக்குவலான கூட்டம். இங்கே பாருங்கள் கார் எவ்வளோ இருக்குன்ட்டு. நம்ம ஊரில் நிற்கிறது மாதிரியே வந்துட்டு எல்லா கார்னர்லேயும் போயிட்டு நல்லா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யா, ஸோ நாங்கள் வந்துட்டு வழக்கம் போல வழி தெரியாமல் பேக் என்ட்ரன்ஸ் பக்கமாக வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல். யா, இப்போ பின்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, கூட்டத்தை பாருங்கள். நியூ இயர்ன்றதுனால எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வராங்க. நாங்க மட்டும் வந்துட்டு இப்படி வந்திருக்கோம். கோடிக்கம்பம் அங்க ஒரு தனியா கோடிக்கம்பம் அந்த மாதிரி. ஓகேவா, இப்ப இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவனோட கோயில் இது. அப்படியே கொஞ்சம் அங்க ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அது வந்துட்டு கணேஷ்து. ஸோ ஐயோ பிள்ளையா இருந்துங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு அமேசிங்கான திங்க் என்னன்னா, இங்கே பாருங்க பின்னாடி பூத்தி வச்சுருக்காங்க. என்ன தெரியுதா, தேருங்க. இந்த ஊரில்
சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயங்கர ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா செம்மையா பண்ணுவாங்க போல. இது பெருமாள் கோயிலையா விநாயகர் சதுர்த்தி? சோ இங்க வந்துட்டு இந்த தேரை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. பாரு தேர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. இதை நாங்க சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண போறோம். சூடா இருக்கு, பயங்கரமா குளிருதுங்க. ஆக்சுவலி ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி போல எல்லாரும் அங்கே உள்ள இருக்கிறவங்க அசோசியேஷன் மாதிரி வாலண்டியரிங் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால அதான் நான் சரி நம்ம சாப்பிடலான்னு. லட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே சிட்டி சென்டருக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் ஹேப்பனிங்ஸ் இருக்கு, நாங்க என்னெல்லாம் பண்றோம்ன்றத வந்துட்டு அடுத்து பார்ப்போம். ஓகேவா? சிட்டி சென்டர்ல அகைன் மீட் பண்ணுவோம். பை பை. ஓகே, அடுத்த ரைடு போறாங்க இவங்க. அங்க பாருங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு அது பாருங்க நீங்களே. இதோ பாத்தீங்களா, ரைடு பார்க்க சூப்பரா இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரைட்ல போகலன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, அவங்க எங்க போய் உட்கார்ந்தாங்கன்னு தெரில. ஓகே, அங்கே சீட் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மேலே ஏறும்போது நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது ரைடுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது அப்படியே மேல இதுவாகுது, ரைஸ் ஆகுது. எனக்கு முதுகுதான் வலிக்குது. சுத்திட்டே அது ரைஸ் ஆகுது. அப்படியே இறங்குதுன்னு நினைக்கிறேன். சோ வந்துட்டாங்க பாருங்க எப்படி வராங்கன்னு. வணக்கம். செம்மையா குளிருதுங்க, கையெல்லாம் ஆல்ரெடி விண்டியா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் வெதர் இன்னைக்கு செம்ம விண்டியா இருக்கு. ஹைட்ல அங்க இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும் போது இதுல வியூ நல்லா இருந்துச்சு.
எங்களுக்கு பண்ணா இருந்துச்சு, ஹாப்பி ஜாலியா இருந்துச்சு. இப்போ போய் சாப்பிடுறோம் நாம. ஓகே மக்களே, இதோட இங்க இன்னைக்கு வீடியோ ரேப் அப் பண்றோம். ஸோ நாளைக்கு வீடியோ என்ன பிளான் பண்றான்றது இன்னைக்கு போய் தான் பார்க்கணும். எப்போ போல எங்களுக்கு தெரியாது. ஜாலியா தூங்க போறது முன்னாடி ஏதாச்சும் ஒன்று ரஃப் கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்குறோம், நல்ல தூக்கம் ஒன்று எடுக்கிறோம். பாய் பாய்.